हेलो स्टूडेंट्स नमस्ते इनके पाक पोरोना हिंदी प्रचार वाहिनी मध्यमा बुक मध्यमा पोट्टिरुक्कु पाथींगला प्रचार वाहिनी 2 ला वंदु नम्म लेसन्स पाक पोरोम एन्ना लेसन्स अप्पडिंगरत लाइना पाथिट्टे वरलाम इदुक्कु मुन्नाडी नम्म पोयम पाथिरुक्कोम इदु एन्नना लेसन प्रोस नु सोल्वांगा अदावदु उरैनडै पाडम सोल्वोम पाथींगला भाग 2 गद्य गद्यना उरैनडै पाडंगल वरुम पाथींगला अदुदान लेसन्स 40 करोड कुर्ते कहां से 40 करोड अप्पडिना 40 कोडी कुर्तेना चट्टै எங்கிருந்து அப்படினு சொல்லிட்டு ஒரு கேள்வி மாதிரி லைனா இருக்கு இதுதான் வந்து பாடத்தினோட தலைப்பு இது பார்க்கலாம் ஓகேங்களா இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படினு சொன்னா இங்க ஒரு மகாத்மா காந்தி இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு சின்ன ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க டீச்சர் ஓகே இப்ப பார்க்கலாம் பாடம் 40 கரோட் குர்தே கஹாங் சே 40 கோடி சட்டை எங்க இருந்து அப்படினு கேக்குறாங்க பாடத்தினோட தலைப்பு காந்திஜி காந்திஜினா நம்மளுடைய தேச தந்தை படிக்கிறோம் இல்லீங்களா காந்திஜி காந்திஜி கோ பச்சோ के साथ हंसने खेलने में बड़ा आनंद आता था हंसने இது வந்து லைட்டா நுனி மூக்குல சொல்லணும் மேல சந்திரபிந்து இருக்குலையா ஹம் அந்த மாதிரி சொல்லணும் காந்திஜி கோ பச்சோ கே சாத் ஹஸ்னே கேல்னே மே படா ஆனந்த் ஆதா தா காந்திஜிக்கு குழந்தைங்க கூட விளையாடுறதுக்கு சிரிக்கிறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஏக் பார் வே ஏக் பிராரம்பிக் வித்யாலயமே கயே ஒரு வாட்டி என்ன பண்ணார் ஒரு ஆரம்ப பள்ளிக்கு போனார் उन्होंने बालकों से विनोद करना आरंभ किया அவங்க என்ன பண்ணாரு ஒரு வாட்டி பிராரம்பிக் வித்யாலய ஆரம்ப பள்ளி போயிருந்தாரு அவர் बालकों से उन्होंने அப்படினா அவர் बालकों से குழந்தைகளோட विनोद करना विनोद करनाனா விளையாடுறது நம்ம சிரிச்சி தமாஷ் பண்ணி விளையாடுவோம் இல்லீங்களா அதுதான் विनोद करना ஆரம்ப किया அத ஸ்டார்ட் பண்ணாரு ஆரம்பிச்சார் दूर बैठा हुआ एक छोटा विद्यार्थी बीच में कुछ बोल उठा दूरमा उकांद रुकरा दूर बैठा हुआ एक छोटा विद्यार्थी दूरमा उकांद रुके ஒரு சின்ன மாணவன் வித்யார்த்தினா மாணவன் பீச் மேனா நடுவுல कुछ बोल उठा பேசிறதுக்காக ஏதோ கேக்குறதுக்காக எந்திரிக்கிறான் இஸ் பர் शिक्षक ने उसे घूर कर देखा तो बालक सहम कर चुप हो गए दूरमा இருந்தவங்க ஏதோ சொல்றதுக்காக எந்திரிக்கிறான் ஒரு சிறுவன் இஸ் பர் அதனால ஆசிரியர் என்ன பண்றாரு அவரை கூர்க்கர் கூர்க்கர்னா முரச்சி பார்க்கறாரு தோ பாலக் அதனால என்ன பண்றா சிறுவன் சஹம்கர் பாய்ந்துட்டு சுப் ஹோ கயா அமைதியா உட்கார்ந்துட்டான் காந்திஜி யே சப் தேக் ரஹே தே இதெல்லாத்தையும் காந்திஜி பார்த்துட்டே இருந்தாரு வே உஸ் அவர் என்ன பண்ணாரு உஸ் பாலக் கே பாஸ் ஜாக்கர் நேரா அந்த பையன் கிட்ட போயிடு கடே ஹோ கயே நின்னுட்டார் போலோ பைட்டா बोलो அப்படினா சொல்லுน அர்த்தம் ஓகேங்களா बोलो बेटा तू मुझसे कुछ कहना चाहता था ना அதாவது நீ என்கிட்ட சொல்லு அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாங்க குழந்தை சொல்லு நீ என்கிட்ட ஏதோ कुछ कहना मुझसे ना என்கிட்ட कुछ அப்படினா ஏதோ कहना चाहता था சொல்ல விரும்பறல்ல சொல்ல விரும்பறலையா ना அப்படினா இல்ல बोल क्या कहना சொல்லு என்ன சொல்லணும் கப்ரானா மத் பயப்படாத அப்படின் சொல்றாரு அப்ப வந்து என்ன சொல்றாங்க பாலக் ஆப் குர்தா क्यों नहीं पहनते சிறுவன் கேக்குறான் நீங்க ஏன் சட்டையே போடுறது இல்ல குர்தானா சட்டை क्यों नहीं पहनते ஏன் போடுறது இல்ல மைம அப்னி மா சே கஹுங்கா கி ஆப்கே லியே பி ஏக குர்தா சீதே நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி உங்களுக்காக கூட ஒரு சட்டை தச்சி தர சொல்றேன் ஆப் மேரி மா கா சியா ஹுவா குர்தா பஹனேங்கனா நீங்க எங்க அம்மா தச்சி குடுக்குற சட்டையே அதாவது ஆப் மேரி மா கா நீங்க எங்க அம்மா சியா ஹுவா தச்சி குடுக்குற குர்தா பஹனேங்கனா போடுவீங்க இல்ல அப்படினு சொல்றான் எங்க அம்மா தச்சி குடுக்குற சட்டையே போடுவீங்க இல்ல அதுக்கு காந்திஜி சொல்றாரு காந்திஜி என்ன சொல்றாரு जरूर பஹனுங்கா அவசியம் போட்டுக்கறேன் லேக்கின் மேரி ஏக் ஷர்த் ஹை மைம அகேலா நஹீ ஹூ அதுக்கு என்ன சொல்றாரு கண்டிப்பா அவசியம் போட்டுக்கறேன் ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் நிபந்தனைன்னு சொல்றாரு நான் தனி ஆள் கிடையாது மைம் அகேலா நஹீ ஹூ நான் தனி இல்ல பாலக் கேக்குறாரு தோ ஆப் கித்னே ஆத்மீ ஹை அப்படினா நீங்க எத்தனை பேரு கே மைம அப்னி மா சே தோ குர்தே சீனே கோ கஹூ நான் எங்க அம்மா கிட்ட ரெண்டு சட்டை தைக்க சொல்லவா அப்படினு சொல்றான் காந்திஜி மேரே தோ 40 கரோட் பாயி பந்து ஹை காந்திஜி சொல்றாரு எனக்கு 40 கோடி பாயி பந்து அப்படினா சகோதரர்கள் இல்ல சொந்தக்காரங்கள் அப்படினு சொல்வாங்க எனக்கு 40 கோடி 40 கோடி
மக்கள் வந்து என்ன பண்றாங்க ரிலேஷன்ஸ் இருக்கறாங்க அப்படினு சொல்றாரு உன் சபுக்கோ ஷரீர் குர்தே சே டகே தோ தபி மைன் குர்தா பஹன் சக்தா ஹூன் அதாவது எனக்கு 40 கோடி உறவினர்கள் இருக்காங்க அவங்க எல்லாரோட உடம்பும் சட்டையினால குர்தே சே டகே சட்டையினால மூடப்பட்டால் அப்போ மைம் பி நான் கூட என்ன பண்ணுவேன் மைம் குர்தா பஹன் சக்தா ஹூன் அப்ப நானும் சட்டை போட்டுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் நான் சட்டை போடுவேன் தபீனா அப்பதான் மைம் குர்தா நான் சட்டை பஹன் சக்தா ஹூன் என்னால சட்டை போட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அதாவது 40 கோடி உறவினர்களும் வந்து என்ன பண்ணணும் ட்ரெஸ்ஸால அவங்களோட உடம்பும் சட்டையினால மூடப்படணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு தெரியுமா 40 கரோட் குர்த்தே சீக்கர் தேங்கி உன்னுடைய அம்மா 40 கோடி சட்டைகளை தைத்து தருவார்களான்னு கேக்குறாங்க பாலக்க கே மூசே கொய் சப்து நஹி நிக்கலா குழந்தையோட வாயில இருந்து எந்த வார்த்தையுமே வரல வக சோச்சனையிலாக அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் ஒன்னு ரெண்டுனா பரவாயில்ல 40 கோடி சட்டை அப்படின்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் சோச்சனே லகா இத்தனை குர்த்தே மா கஹா சே தேங்கி இத்தனை சட்டை எங்க இருந்து அம்மா தருவாங்க காந்திஜி உஸ்கே மனோபாவ் சமஜ்கையே காந்திஜி அவனுடைய மனோபாவ் அவனுடைய மனநிலைய புரிஞ்சுகிட்டாரு உன்ஹோனே பாலக்கோ பியார் சே சம்ஜாயா அவர் என்ன பண்ணாரு அந்த சிறுவனுக்கு அன்போட புரிய வைக்கிறாரு பைட்டா பாரத் மே ரஹனே வாலே சப் மேரே பாய் பந்து பாரத் அப்படின்னா இந்தியா இந்தியால வசிக்கக்கூடிய எல்லாருமே என்னுடைய உறவினர்கள் பாய் பந்துனா சகோதர உறவினர்கள் அர்த்தம் அதாவது உறவினர்கள் சுற்றத்தார்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஃபிர் பியார் சே பாலக்கி பி தப் தப்பாயி அவரு ஹஸ்தே ஹஸ்தே கக்ஷா சே பாஹர் நிக்கலே அன்போட அந்த முதுகனுடைய சாரி பியார் சே ஃபிர்னா அப்புறம் பியார் சே பாலக்கி பீட் அந்த சிறுவனுடைய முதுக தப்தபாயி தப்தபாயினா தட்டி கொடுக்கறது அவரு ஹஸ்தே ஹஸ்தே கக்ஷா சே பாஹர் நிக்கலே சிரிச்சுக்கிட்டே என்ன பண்றாரு அந்த வகுப்பறையில இருந்து வெளியே போறாரு இதுதான் பாடம் ஓகேங்களா இதுல என்னென்ன வரும் அப்படிங்கறத பாக்கலாம் நம்ம முதல்ல வந்து ஹிந்தி அர்த்தலிக்கியே இதெல்லாம் வந்து அபியாஸ் கொடுத்துருக்காங்க இதனுடைய விடைகளை வந்து நம்ம லாஸ்ட் பேஜ்லயே டைரக்டா பாக்கலாம் விலோம் சப்துன்னு ஆப்போசிட்ஸ் கொடுக்கறது எதிர்ச்சொல் சொல்லுவோம் இல்லைங்களா ஜோடு பனாயின் மேட்ச் மேட்ச் த ஃபாலோயிங் அதுக்கப்புறம் நிம்லிக்கத் சப்தோங்கோ வாக்கியமே பிரயோகம் அதாவது ஃபேம் சென்டென்ஸ் ஒரு வாக்கியத்தில் அமைத்து எழுதுக அதுக்கப்புறம் இந்த பேராகிராஃப் படிச்சுட்டு இங்க இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எழுதணும் கேள்விகளுக்கு இந்த பேராகிராஃப்லயே இதனுடைய வினாக்களுடைய விடைகள் இருக்கும் நீங்க இதை படிச்சு பார்த்துட்டு எழுதணும் ஓகேங்களா நிம்லிக்கத்த பிரஷ்னோக்கோ உத்தர் பாஞ்ச் பாஞ்ச் இதுல வெறும் கேள்வி மட்டும் இருக்கு அதுக்கான விடைகளை 5-5 வாக்கியங்கள்ல எழுதணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா பாடத்தினுடைய ஒரு பகுதி அதுல இருந்து கேள்வி கேக்குறாங்க கீழே இதுலயே பார்த்து எழுதிடலாம் இந்த பேராகிராஃபும் நமக்கு எக்ஸாம்ல கொடுப்பாங்க இது வந்து வெறும் கேள்விகள் மட்டும் இருக்கும் நமக்கு இதுக்கு 5-5 வாக்கியத்துல விடை எழுதணும் இது படிங்க இது வந்து வெறும் படிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த இது அதுக்கப்புறம் இந்த 7th க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா 40 கரோட் குர்தே கஹா சே பாட்கா ஷாரான்ஸ் அதாவது இந்த பாடத்தினுடைய ஷாரான்ஸ்னா எஸ்ஏ ஷார்ட்டா இந்த கதையினுடைய சுருக்கத்தை சுருக்கமா எழுதணும் ஓகேங்களா இப்ப பாக்கலாம் இது இதனுடைய வினா விடைகள் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு லாஸ்ட் பேஜ்லயே கொடுத்துருப்பாங்க பிரஷ்னோத்தர் மண்டார் அதுல இருக்கும் உங்களுக்கு இங்க இருக்கு பாருங்க இதுல இருந்து லைனா வரும் உங்களுக்கு 185 போயம்ல ஸ்டார்ட் ஆயிட்டு அப்படியே கத்திய வரையும் உரைநடை கூட வந்துடும் ஓகே பா கத்திய இருக்கு பாத்தீங்களா இங்க இதனோட பேஜ் பாத்தீங்கன்னா 193 இதுல வந்து முதல் பாடம் இல்லையா 40 கரோட் குர்தே கஹாசே ஆனந்த் அப்படின்னா சந்தோஷம் குஷி ஷரீர் அப்படின்னா உடம்பு தன் சஹம்கர் அப்படின்னா கப்ராகர் பயந்துகிட்டு சிறுவன் சஹம்கர் பயிட்டான்னு சொன்னோம் இல்லையா பயந்துட்டே உட்கார்ந்துட்டான் கப்ராகர்னாலும் பயந்து பந்து ரிஷ்தேதார் பந்து அப்படின்னா உறவினர் ஜரூர் அப்படின்னா அவசிய அவசியமாக பியார் பிரேம் அன்பு இது வந்து மீனிங்ஸ் அதுக்கடுத்து விலோம் சப்து விலோம் சப்து லிக்கி அப்படின்னா ஆப்போசிட் எழுதணும் உட்னா பைட்னா ஆனந்த் கஷ்ட உட்னானா எந்திரிக்கிறது பைட்னானா உட்காரது ஆனந்த்னா சந்தோஷம் கஷ்ட அப்படின்னா கஷ்டம் ஹஸ்னா ஹஸ்னா கஷ்ட அப்படின்னா துயரம் கூட சொல்லலாம் ஹஸ்னானா சிரிக்கிறது ரோனானா அழுகிறது பாஹர் அந்தர் பாஹர்னா வெளியே அந்தர்னா உள்ள சோட்டா படா சிறிய பெரிய சமஜ் நா சமஜ் சமஜ் அப்படின்னா கிளவர் நா சமஜ்னா இன்னசென்ட் அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா இன்னசென்ட் வெகுளி சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான வார்த்தை தான் இது வந்து கிளவர் புத்திசாலி இது வந்து வெகுளி அதாவது ஒன்னும் தெரியாதவங்க இன்னசென்ட் சொல்லுவாங்க தமிழ்ல வெள்ளந்தின்னு கூட ஒரு வார்த்தை இருக்கு ஓகேங்களா அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா
third fourth பார்த்தோம் ஜோட் பனாயே ஜோட் பனாயே அப்படினு சொன்னா மேட்ச் எழுதணும் ஓகேங்களா மேட்ச் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு चालीस सॉरी गांधी जी को बच्चों के साथ आंसर्स डायरेक्टली कुडुत्तुरुपांगा एग्जाम ला माती माती वरुम ओकेंगला गांधी जी को बच्चों के साथ हंसने खेलने में बड़ा आनंद आता था कुड़ंदिंग कूड विळैयाडुरदला रोम्बवे संतोषमा इरुक्कुम गांधी जी ये सब देख रहे थे गांधी जी एल्लात्तैयुम पात्तुट्टु इरुक्कारु आप कुर्ता क्यों नहीं पहनते नींग ये चट्टै पोडुरदिल्ल मेरे तो 40 करोड़ बाई बंधु है ये नोड़े नापदु कोड़ी उरा विनर्गल अभी सुन रहा हूँ बालक के मुंह से कोई शब्द नहीं निकला सिर नोड़े वायलर ने एंदा उरु वार्तियों वरला अभी रहा हूँ अधिक अड़ते बातिंग ना फेम सेंटेंस अदा अद वाक्य तिलामी तेल देगा सुनो लिंग ला अद அது வந்து லைன் லைனா வந்துரும் உங்களுக்கு அதாவது இருக்குற எத்தனை பாடங்கள் இருக்குன்னா 10 பாடங்கள்ல லைனா 10 பாடங்களுக்கு மேட்ச் ஃபாலோயிங் அதுக்கு அப்புறம் 10 பாடங்களுக்கு ஃபேம் சென்டென்ஸ் அதாவது வாக்கியத்தில் அமைத்து எழுதுக வாக்கியமே பிரயோக் कीजिए 40 கரோட் குர்தே கஹாங் சே அத தலைப்பு கொடுத்துட்டு அந்த ஐந்து வாக்கியத்தில் அமைத்து எழுதுக வார்த்தைகள் அதனோட விடைகள் இருக்கும் ஆனந்த் காந்தி ஜிக்கோ ஆனந்த் அப்படினா சந்தோஷம் அப்படினு படிச்சோம் இல்லீங்களா காந்தி ஜிக்கோ பச்சோ கே சாத் கேலே மே ஆனந்த் ஆதாதா சோ அந்த ஆனந்த் அப்படிங்கற வார்த்தை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் विनोद करना गांधी जी ने बालकों से विनोद करना आरंभ किया गूर कर देखना शिक्षक शिक्षक ना आश्रित शिक्षक ने बालक को गूर कर देखा मुरच्छ पाकर तप तपाना गांधी जी ने प्यार से बालक की पीठ तप तपाई अनबोड सिरुनोड मुदुग वंद तटी कुडुकरार मनोभाव मन सुनिंगा गांधी जी बालक के मनोभाव मनोभाव को समझ गए குழந்தையினுடைய மனநிலையை புரிஞ்சிட்டார் காந்திஜி முதல்ல வந்து குழந்தைகள் கூட விளையாடுறதுல காந்திஜிக்கு சந்தோஷமா இருக்கும் विनोद करना तमाश பண்றது குழந்தைங்க கூட तमाश பண்றது ரொம்பவே ஆரம்பிச்சார் ஆரம்பிக்கையானு போட்டுட்டாங்க ஓகேங்களா சரி ஓகே இது இதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்து நிமிலிக்கத் கத்யாஞ்ச் கோன் வரும் அதாவது கொஞ்சம் லெசன்ஸ் கொடுத்துட்டு அதுல இருந்து கேக்குற क्वेश्चंस இங்க வந்து அந்த பாராகிராஃப் வந்து கொடுக்கல प्रश्नोत्तर मंडार ला वंदे अपड़िये क्वेश्चन एंड आंसर्स मटन ना कुड़तर कांगा इधला पातींगे ना निम्नलिखित गद्यांश को पढ़कर प्रश्नों का उत्तर लिखिए अदा अंदर पैराग्राफ पढ़िस्ते क्वेश्चन का आंसर रख दो मोनो क्वेश्चन रुको अदला लेसन लर्न्दा इंगे कुड़का पढ़ला इंगे क्वेश्चन वंदे பாடத்தினோட பின்பகுதியில் பாத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் வந்து இங்க क्वेश्चन அண்ட் ஆன்சர் மட்டும் கொடுத்திருக்காங்க அதாவது அந்த பகுதி பாடத்தினோட பின்பகுதியில் பாத்துக்கோங்க ஆனா எக்ஸாம்ல நமக்கு क्वेश्चन பேப்பர்ல வரும் காந்தி ஜி கஹாங் கயே காந்தி ஜி एक प्रारंभिक विद्यालय गए காந்தி ஜி எங்க போனாரு ஒரு ஆரம்ப பள்ளிக்கு போனாரு शिक्षक ने बालक को क्यों गौर कर देखा शिक्षक அப்படினா ஆசிரியர் ஏன் பையனை முறைச்சு பார்க்கறாரு बालक बीच में कुछ बोल उठा इसलिए शिक्षक ने गौर कर देखा சிறுவன் நடுவுல ஏதோ சொல்லி நடுவுல ஏதோ பேச எந்திரச்சா உடனே ஆசிரியர் முறைச்சு பார்க்கறாரு காந்தி ஜி बालक से क्या बोले காந்தி ஜி சிறுவன்ட்ட என்ன சொன்னாரு காந்தி ஜி बोले बेटा तू मुझसे कुछ कहना चाहता था ना அதாவது நீ என்கிட்ட சொல்ல விரும்பற இல்ல நீ என்கிட்ட ஏதோ சொல்ல விரும்பற இல்ல बोल क्या कहना घबराना मत சொல்லு என்ன சொல்லணும் பயப்படாதே அப்படி சொல்றாரு இதுதான் வந்து இந்த பாராகிராஃப் கொடுத்து சொல்ல கேள்விகள் கேக்குறங்களே அதனுடைய விடைகள் அதுக்கு அடுத்து பாத்தோம் அப்படி சொன்னா நெக்ஸ்ட் ஐந்து ஐந்து வாக்கியத்துல விடை எழுதணும்னு சொல்லிருந்தேன் இல்லையா அது இதல பாத்தீங்கன்னா ரெண்டே கேள்விதான் பாலக் சஹம் கர் க்யூன் சுப் ஹோ கயே இது பாருங்க நிமிலிக்கத் பிரஷ்னோக்கு உத்தர் பாஞ்ச் பாஞ்ச் வாக்கியமே டிஜிஎன் கொடுத்திருக்காங்க அஞ்சு அஞ்சு சென்டென்ஸ்ல சரிங்களா இத படிக்கலாம் பாலக் சஹம் கர் க்யூன் சுப் ஹோ கயே ஏன் வந்து பயந்துட்டு அமைதி ஆயிட்டான் ஏக் பார் காந்திஜி एक प्रारंभिक विद्यालय में गए ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு उन्होंने बालकों से विनोद करना आरंभ किया இரண்டாவது दूर बैठा हुआ एक छोटा विद्यार्थी बीच में कुछ बोल उठा दूरमा உட்கார்ந்திருக்க ஒரு சின்ன மாணவன் ஏதோ பேசுறதுக்கு நடுல எந்திரிக்கிறான் இஸ் பர் शिक्षक ने उसे गौर कर देखा इससे बालक सहम कर चुप हो गए இப்போ இந்த வந்து ஒரு அஞ்சு சென்டென்ஸ் கொடுக்கணும் நம்ம அட்லீஸ்ட் அஞ்சு சென்டென்ஸ் ஆவது எழுதணும் அதே மாதிரி தான் இதுவும் காந்தி ஜி ने बालक को क्या समझाया गांधी जी सिरवन के என்ன புரிய வச்சார் காந்தி ஜி ने बालक को समझाने एक शरत रखी புரிய வைக்கிறதுக்காக ஒரு கண்டிஷன் வைக்கிறார் என்ன அப்படிን பாத்தீங்கன்னா उन्होंने बालक को समझाया कि
मेरे 40 करोड़ बाई बंधु है, यदि उन सबको शरीर कुर्ते से ढके तो मैं भी कुर्ता पहन सकता हूँ। उटार उल्ला उड़ चट मूड नानु चटार तुम्हारी माँ 40 करोड़ कुर्ते सीकर देंगी, उन्होंने अम्मा 40 कोटि चट्टे वंदे तैतु कुड़पांगला। इस प्रकार गांधी जी ने बालक को समझाया कि वे देश के शुभ चिंतक है। इदनाल इंद माद्री गांधी जी वंदे सिर्वनुक्कु पुरिय वेकरार नाट्टिनुडैया नलम विरंबी अप्पडिनु गांधी जी वंदे इंद नाट्टिनुडैया नलम विरंबी अप्पडिनु सोल्लिट्टु सिर्वनुक्कु पुरिय वेकरार। इदुदान वंदे इंद रेंडु केल्वि बदल। इप्प पार्त्तींग अप्पडिना पाडत्तिनुडैय एस्सी என்ன சொல்வாங்க கதை சுருக்கம் மாதிரி அது ஃபுல்லா வரும் உங்களுக்கு। இது பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாராகிராஃப் மாதிரி இருக்கு பார்க்கலாம் ஒன் பை ஒன். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம் பார்த்தேன் ஒண்ணு இல்ல ஓகே। पाट का शारांश लिखिए 40 करोड़ कुर्ते कहां से। इधर वंदे वेरों सुरक्षमा दा रखूं, इधर गणे नम्मा पढ़ी चकादे मत्तमा रखूं, बट ना कुंजो सुरक्षमा रखूं वाला दा। ओके इंगला, इधर उनपे ना पढ़ी क्ला। गांधी जी विनोद प्रिय थे, गांधी जी वंदे रोबे मगच्छिया रख कुड़िया, आदा तमाश पन्नक कुड़िया वर। आदा तमाश मीन्स एना सोल्डर दे, कोण इंगलोड विल्या आदा विरंबर वर, विनोद प्रिय, आदा विरंबर कुड़िया वर। गांधी जी विनोद प्रिय थे, एक बार वे एक बार और मुरे एक प्रारंभिक विद्यालय में गए, और आरंभ पल्ली पोनार। उन्होंने बालकों से विनोद करना आरंभ किया, குழந்தைகளோட விளையாட ஆரம்பிச்சார். பீச் மே एक बाल बच्चा बोल उठा, நடுவுல ஒரு பையன் பேச எந்திரச்சா, காந்திஜி उसे उसके पास जाकर बोलो तुम क्या कहना चाहते हो, சொல்லு நீ என்ன சொல்ல விரும்பற, घबराना मत பயப்படாதே। बालक ने कहा आप कुर्ता क्यों नहीं पहनते, பையன் சொன்னா आप कुर्ता क्यों नहीं पहनते, निगे चटा पोर दला, मैं क्या मैम आपके सॉरी क्या मैम आपके लिए अपनी माँ से एक कुर्ता सिला दू, ना उंगलोडे उंगल कागा अम्मा किटा सोली और चटा तच्ची कुड़कवान केकरा। गांधी जी ने एक शरत रखी, गांधी जी और कंडीशन में कह रहा है, उन्होंने कहा कि मैम अकेला आदमी नहीं हूँ, और सोल रहा ना और तनी आल कड़िया। तुरंत बालक ने पूछा आप कितने आदमी, इमीडिएटा पयन केकरा निंग एतना आलु, क्या मैम अपनी माँ से दो कुर्ता सीने को कहूं, एन्ना ना उंगलुकाग एंग अम्मा किट रेंड चट्टे तक्के सोल्लवान केकरा। अब गांधी जी ने उस बालक को समझाया, इप्पा अंद पयनुक्कु गांधी जी समझाया पुरिय वेक्किरार। उन्होंने कहा कि मेरे 40 करोड़ बाई बंधु है, अदावद एनक्कु 40 कोटि उरविनर्गल उट्रार इरुक्कारांग, वे सब बिना कुर्ते के हैं, अवंगेला चट्टे इल्लादवंग, यदि तुम्हारी माँ 40 करोड़ कुर्ते सीकर देंगी, उन्नोड अम्मा 40 कोटि चट्टे तैत्तु कुडुत्ताल तो मैं भी कुर्ता पहन सकता हूँ, चो नानु चट्टे पोड़ मुडियों। अर्थात अब इनोड पुरुल गांधी जी ने उस बालक को समझाया कि भारत देश में कई गरीब बाई बंधु है, इंडिया वह नया कई ना भारत अब इंडिया भारत देश इंडिया नाटल करीब अब ना वायु बंधुना उकांग उनकी खुशी में वे आनंद अपनी खुशी देखते मतलब अलियव सन्ोष तुय सन्ोषते पाकर अब वेक्रा इतना ओके पड़ी पड़ी एदट अब कमेंट पाक्स लीव पिछड़ी और लाइक अड़ लेसन पढ़ के चेनल सब्सक्राइब पन्नुंगा। थैंक यू।